இப்போ நம்ம கேரட் அல்வா செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னங்கறது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். இப்போ வாங்க கேரட் அல்வா எப்படி செய்யறதுங்கறது நம்ம பாப்போம். இப்போ நம்ம கடாயில நெய் ஊத்த போறோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட முந்திரி பருப்பு, திராட்சை இது ரெண்டையும் பாத்தீங்கன்னா நம்ம ரோஸ்ட் பண்ண போறோம். லோ ஃப்ளேம்ல வச்சி ரோஸ்ட் பண்ணுங்க. இது லோ ஃப்ளேம்ல வச்சி ரோஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் அந்த பிரவுன் கலர்ல நமக்கு கிடைக்கும். இது ரோஸ்ட் ஆனோனே நம்ம இதிலேயே கேரட் சேப்போ. இது ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ கேரட்டை சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும். ஏன்னா இது வதங்குறப்போயும் அது ரோஸ்ட் ஆகும். அதனால நமக்கு ரொம்ப அது ரோஸ்ட் ஆகணும்னு தேவையில்லை. இந்த கேரட் நல்லா வதக்குவோம். இது பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இத நல்லா கைவிடாம நல்லா வதக்குங்க. அப்போதான் நம்மளோட கேரட் அல்வா ஸ்மூத்தா வரும். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட கேரட் நல்லா வதங்கிருச்சு. நான் எதுக்காண்டி இத வதக்குறேன் அப்படினு சொன்னேனா, இது பாத்தீங்கன்னா இதனுடைய பச்சை வாசனை பாத்தீங்கன்னா நல்லா நம்ம வதக்குறதுனால அது சீக்கிரமே போய்டும். இப்போ பாத்தீங்கன்னா நான் 1 கப் இதல பால் சேக்கறேன். 1 கப் சேக்கறேன். 1 கப் சேர்த்து திருப்பி இத வதக்கி விட்டுட்டு நம்ம ஒரு 15 நிமிஷம் இத லிட் போட்டு நம்ம மூடி வச்சிரணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நான் லிட் போட்டு மூடிட்டேன். 15 நிமிஷம் கழிச்சு இத நம்ம ஓபன் பண்ணுவோம். இடையில ஓபன் பண்ணாதீங்க. இப்போ பாத்தீங்கன்னா 15 நிமிஷம் ஆயிருச்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பாப்போம். நம்மளோட கேரட் பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. பாலும் பாத்தீங்கன்னா நல்லா சுண்டிருச்சு. இப்போ நம்ம sugar இதல ஆட் பண்ணுவோம். sugar ஆட் பண்ணிட்டு நம்ம ஏலக்காய் போடுவோம் இதல. இதுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு pinch of salt சேக்கறேன். ஃபுட் கலர் ஊத்துவோம். இதுக்கு நான் ஒரு pinch of salt மட்டும் சேக்கறேன். போட்டுட்டு எல்லாத்தையுமே நல்லா நம்ம வதக்கி விடணும். ஏன்னா எனக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கேரட் இல்லை, நார்மல் கேரட் தான் இருந்தது. அதனால நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கைவிடாமல் இதை கிளறணும். அப்படி பண்ணிட்டா நம்மளோட கேரட் அல்வா ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கைவிடாமல் இதை 10 நிமிஷம் கிளறணும். இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்மளோட கேரட் அல்வா ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை சர்விங் பவுலில் மாற்றிடுவோம். இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக வீட்டிலே நம்ம செஞ்சு கொடுக்குற ரெசிபி. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கேரட் அல்வா பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நான் பவுலில் மாற்றிட்டேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அறந்தாங்கி எமி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.